ஒரு அடியார ஒருத்தர் பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஐயா உங்க கஷ்டம் நீங்கன்னா நான் ஒரு வழி சொல்றேன் செய்றீங்களாரு. என்னங்க ஐயா செய்யணும்? தினம் சிவாயனம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. அவர் கைக்கோள் முதலியார், கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டணும். ஆகினால் அவர் என்ன பண்ணாரு, என்னால இந்த சாமி எல்லாம் கும்பிட்டு நிற்க முடியாது, வேற என்ன ஐடியா சொல்லுனாரு. சரி தினம் திருநீர் இட்டுட்டு சாப்பிடுவான், அது கூட என்னால முடியாது, வருவாங்க அப்படி தரியல நான் சாப்பிட்டுருவேன், அதுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திருநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிடுறியா, இது கொஞ்சம் எளிமையா இருக்குது, இது ஒன்னா ஒத்துக்கிறேன்ட்டாரு அவரு. அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா, அவர் வீட்டுக்கு எதிரிலே ஒரு கொயவன் ஒருத்தர் இருக்கிறார், கொசவன். அவரு என்ன பண்ணாரு, திருநீர் தினம் தரிப்பாருன்ற ஒரு தைரியத்தினால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. தினம் இதை பார்த்துட்டு பார்த்து சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு. அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டாரு, உழமண். அட, இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டா இவன் எங்க போனான்னு தெரியல. நம்ம இப்ப பசி எடுக்குது, நான் என்ன பண்றது, பார்த்துட்டு வந்து சாப்பிடணுமேனுட்டு அவன் எங்க போய்க்கிறான்னு வீட்டுல போய் கேட்டாரு. அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா இவரு வேகமா ஓடுறாரு பசியில, அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிடலான்னு. அவன் என்ன பண்றான், மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு தேர்னா பொதில் கிடைச்சிக்குது. அப்படியே யாரும் பார்க்க கூடாது, சந்திரி பண்ணாம தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்க நின்று அவன் முகத்தை மட்டும் பார்த்தான். இவன் என்ன பண்ணா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டேன் வந்துட்டு. இவன் எதை பார்த்தானு சொல்லல, வந்தாரு இவரு சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டாரு தரியல எப்போதும் போல. நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் வேற பார்த்துட்டு போயிட்டான்னுட்டு. அவன் பார்த்தது முகத்தை, திருநீரிட்ட முகத்தை. அவன் என்ன பண்ணா வந்து, எப்பா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த பொதில் வீணா போயிடும், இதுல பாதி உனக்கு தர அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். முகத்தை, திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா இங்க இட்டா எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சிருக்கீங்க. நானே தலையில சத்தியாச்சு சொல்றேன், சிவாய நம என இடு திருநீரே, தேடற்கரிய திருவழிக்கும் திருநீர். இந்த கவசமாட்டை அணிஞ்சுக்கிட்டா வாழை எடுத்த அந்த குத்தனா கூட, அது என்ன வாழ, மாயேன்ற ஒரு வலை வந்து என்ன வீழ்த்த வந்தா என் உள்ள பாயாது, வெளியே போயிடும். இவர் திருநீர் தரிச்சிருக்கிறார் சிவாயனம் சொல்லி, இவராண்ட நான் வரக்கூடாது போயிடுமா. அப்ப அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம். திருநீர் திரிபுண்டரமா தரீங்க, சிவாயனம்னு தரி, என்ன எரிச்சாலும் திருநீர் தான், மேட இவரு மிருதங்கம் ஹார்மோனியம் எல்லாமே எரிச்சாலும் திருநீர் தான், எல்லாத்திலையும் சூட்சமமா இருக்கக்கூடியது திருநீர். அதனாலதான் அதுக்கு பேரு மூலப்பண்டாரம். பட்டணத்தார் சொல்லுவார், ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் இந்த அடியே இனிமேலாவது நீ ஆளுமேனு கேப்ப. ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாத போறதுதான் இந்த உடம்பு. முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவது